ட்ரிப் மார்க்கெட்டிங். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஃபாலோ அப் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, சில சோஷியல் மீடியா கேம்பெயின் பண்ணுறவங்க, அட்வர்டைஸிங், இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கெலாம் இந்த ட்ரிப் மார்க்கெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரிப் இரிகேஷன் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ட்ரிப் மார்க்கெட்டிங்? ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னும் போது சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிப் மார்க்கெட்டிங் என்றது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். சொட்டு நீர் பாசனம்னா நம்ம வந்து தண்ணியை வந்து வீணாக்காமல் சொட்டு சொட்டாக விடுவோம், இதுக்கு ரொம்ப நாட்களுக்கு வந்து செடிகளுக்கு தண்ணி விடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இதுவும் வந்து லாங் சேல்ஸ் சைக்கிளில் யூஸ் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நேரோ பண்ணுவாங்க. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நேரோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட், ஒரு இகாமர்ஸ் வெப்சைட், அது வந்து ஒரு 100,000 விசிட்ஸ் வருது. அதில் வந்து 1,000 பேர் இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 1,000 பேர் உடைய இமெயில் ஐடியா ஒருவேளை அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 1,000 பேருக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அது வந்து ஒரு செப்பரேட் மெயில். அந்த 1,000 பேரில் இவங்க அனுப்பின மெயிலில் ஃபர்தராக யார் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஃபர்தராக செக்அவுட் பேஜ் வரைக்கும் யார் போயிருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த செக்அவுட் பேஜில் சேல்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு மெயில் போகும், சேல்ஸ் முடிக்காதவங்களுக்கு ஒரு மெயில் போகும். இதை வந்து ஸ்லோவாக அவங்க விடாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடி யாரெல்லாம் அந்த செக்அவுட் பேஜில் போயிட்டு அந்த சேல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு இன்னும் சாஃப்ட்வேயில் இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் மூலமா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் இமெயில் போகும். இது மோஸ்ட்லி ஒரு ஆட்டோமேட்டடாக இருக்கும். என்ன மாதிரியான யூசர் பிஹேவியர், அந்த மாதிரி பீப்புளுக்கு எப்படிலாம் வந்து நம்ம வந்து மெயில்ஸ் அனுப்பணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு இதில் வந்து டைமிங் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் மெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். குறிப்பிட்ட யூசர் பிஹேவியரை பேஸ் பண்ணியும் மெயில் போகுங்க. ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணியும் வந்து ஆட்டோமேட்டடாக வந்து மெயில் போகும். இது இமெயில் கேம்பெயினில், இமெயில் மார்க்கெட்டிங்கில் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ட்ரிப் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்டாக இருக்குது, முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோஅப், இதில் முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒன்று ஃபாலோஅப் நடக்குது, ரெண்டாவது ஆட்டோமேட்டட் ஃபாலோஅப் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, மூணாவது யூசர் பிஹேவியரை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டட் நடக்குது. முக்கியமாக இவங்க அனுப்புகிற மெசேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிஃபைன்டு டெக்ஸ்ட் மெசேஜஸ், ப்ரீடிஃபைன்டு இமெயில்ஸ், ப்ரீடிஃபைன்டு கம்யூனிகேஷனை வந்து செட் பண்ணி வச்சு அதை வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து இது ட்ரிப் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம், அது இமெயில் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் கூட யூஸ் பண்ணுறாங்க, இகாமர்ஸ் சைட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, லீட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் நடக்கிறதுக்கெலாம் வந்து இந்த ட்ரிப் மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ட்ரிப் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக ஒரு கரெக்டாக வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ணி அனுப்பணும். எல்லாரும் அனுப்புகிற மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மெசேஜஸை வந்து அனுப்பக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, ஓகேங்களா, ரெசிபியண்ட்டுடைய கூட உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. இதுதாங்க ட்ரிப் மார்க்கெட்டிங். ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னும்போது சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் மார்க்கெட்டிங் அதாவது சொட்டு சந்தைப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தை, தமிழ் வார்த்தை இதுக்கு பொருத்தலாமா, பொருத்தமா இருக்குமா, சொட்டு சந்தைப்படுத்துதல்ன்றது வந்து ட்ரிப் மார்க்கெட்டிங்க்கு ஒரு தமிழாக்கமாக நம்ம வந்து பயன்படுத்தலாமான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. ட்ரிப் மார்க்கெட்டிங் அப்படின்னா இது தாங்க, ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன், ரோட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பேக்கு சேல்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு தெரு ஓரமாக நின்று சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 100 பேர் அவரை கடந்து போகிறாங்க, அதில் ஒரு 10 பேர், ஒரு 4 பேர் வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க, விலை கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் அந்த விலை கேட்டுட்டு கொடுத்துட்டு போகிறாங்களே அவங்கள மட்டும் தனியாக டார்கெட் பண்ணி ஒரு டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாரு.
ஆரம்பத்துலேயே இவர்கிட்ட சில பேர் வந்து அட்டென்ஷன் ஒரு 10 பேர் நல்லா கொடுக்குறாங்க, ஆனால் விலைலாம் கேட்கல, பார்க்குறாங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இவர் இன்னும் பல டிசைன்ஸை தனியாக அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக காட்டுறாரு, டிஸ்கவுண்ட்டு சொல்கிறாரு. இப்படி யூசருடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இவருடைய அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா. இதையே நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், இந்த ட்ரிப் மார்க்கெட்டிங்கில், ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணும்போதோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாலேயோ நீங்கள் இதை ஆட்டோமேட் பண்ணிவிட்டு நாம் அனுப்புகிற இந்த மார்க்கெட்டிங் மெசேஜஸ்க்கெலாம் ஒரு யூசர் எப்படி ரிப்ளை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்கள ஃபாலோ அப் பண்ணுறது. இது உடனே மார்க்கெட்டிங் சேல்ஸ் நடக்கணுன்ற ஒரு பிச்சில் பண்ணுறது கிடையாது. இது வந்து பொறுமையாக நடந்தாலும் சரி, ஸ்லோவாக அவங்கள ஃபாலோ அப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அவர் ரெசிபியண்ட் வந்து அந்த மெசேஜை கிளிக் பண்ணுறாரு, அந்த இகாமர்ஸ் வெப்சைட் லிங்க்குக்கு போகிறாரு, ப்ராடக்டை பார்க்குறாரு, வாங்கலை ஓகேங்களா, வாங்காமல் விட்டுட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பார்க்குறீங்க, கொஞ்ச நாள் கழித்து, உடனே அனுப்பாமல் அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த ப்ராடக்டை ரிமைண்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இப்படி யூசர் பிஹேவியரை அனலைஸ் பண்ணி இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பார்த்து அதையே வந்து நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் டெக்ஸ்டாக வந்து வச்சு யூசர்ஸை வந்து ஃபாலோ அப் பண்ணுறது ஓகேங்களா. ஃபாலோ அப் பண்ணி கடைசியில் லீட்ஸு சேல்ஸை முடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இது தாங்க அவங்க நினைக்கிற அந்த கால் டு ஆக்ஷன் முடிக்கிறாங்களே, இது தாங்க வந்து ட்ரிப் மார்க்கெட்டிங். இது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீ பொருள் வாங்கலையா ஓகே நீ போ அப்படின்னு விடாமல் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த பொருள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு இவங்களுக்கு இந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வாங்கலை, இன்றைக்கி வாங்காதவங்க நாளைக்கு வாங்கலாம், அடுத்த மாதம் வாங்கலாம், அடுத்த வருஷம் கூட வாங்கலாம் ஓகேங்களா. ஸோ அவங்க எதனால் வாங்கலை என்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ரைட் டைமில் ஃபாலோ பண்ணி அந்த சேல்ஸை முடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சூப்பர் அப்ரோச் இல்லையா. இதுக்கு பேர் தான் ட்ரிப் மார்க்கெட்டிங். ட்ரிப் பை ட்ரிப், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஃபாலோ அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேல்ஸை முடிக்கிறாங்க. இது தாங்க ட்ரிப் மார்க்கெட்டிங். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக இவ்வளோ நேரம் பேசினாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ்.